क्या रे किड्डी ब्रोकर दिवाकरा यो यार यानी उनके अपने नंबर दे दिया उन्होंडा वंडरवाड़ में दिया नंबर दे दिया था यार उनके ने बनो चीप रेट ले नाल किड्डी बनो तरे या दे दो पार रा यार दे दिया मैं वाले आड़ रा उन फोन नंबर बच्ची उन्हें ट्रेस आउट पन्नी उन्हें गाली पन्नले ना दिवाकर लड़ा अपापा அந்த மாதிரி எதுவும் பண்ணாதப்பா நான் புள்ள குட்டிக்காரன் மேடம் ஃபோன் பண்ண சொன்னாங்க நான் ஃபோன் பண்ணேன் அவ்வளவுதான் எந்த மேடம் வக்கீல் மேடம் வக்கீல் மேடமா ஆமா உன் மேல வனஞ்சா பங்கஜம்னு ரெண்டு பொம்பளைங்க கொடுத்த புகார வச்சு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க நோட்டீஸ் வீட்டுக்கு வரோம் வாங்கி சொன்னாங்க ஓகே வச்சிரறேன் அனாஜா பங்கஜம் கேஸ் குடுத்துட்டாங்களா ஏம்மா நான் பேசினதெல்லாம் சரிதானே கரெக்ட் தான்பா நான் நினைச்சபடியே இதோட எஃபெக்ட் இருந்தா நான் போற வழி சரியான வழிதான் வனஜா வாக்கா வேலையில முடிஞ்சிச்சா என் வேலை அதுக்குள்ள முடிஞ்சிருமா என் ஜென்மம் முடிஞ்சாதான் என் வேலையும் முடிஞ்ச மாதிரி அப்பாடி பெரியவள வேற பொண்ணு பார்த்துட்டு போன இடத்துல இருந்து கல்யாணத்தை வைகாசி மாசம் வச்சுக்கலாமா ஆவணி மாசம் வச்சுக்கலாமான்னு என்ன நச்சரிக்கிறாங்க இந்த சண்டாளம் வேற நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டான் அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடி உனக்காவது கல்யாண கவலைக்கா ஆனா எனக்கு தாலி பிரச்சனை நேத்தி ராத்திரி எல்லாம் நெஞ்சு வலியால துடிச்சிட்டு இருந்த என் வீட்டுக்காரர இப்பதான் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துட்டு வந்த டாக்டர் என்னடி சொன்னாரு அதே பழைய பல்லவிதாங்கா ஆபரேஷனுக்கு பணம் ரெடி பண்ணியாச்சான்னு கேட்டாரு நான் கிட்னி வித்து ஏமாந்த கதையை அவட்ட எப்படிக்கா சொல்லுவேன் என் பொண்ணோட கல்யாணமும் உன் புருஷனோட உயிரும் அந்த மகராசி வக்கீல் ராஜலட்சுமி அம்மா கையில தாண்டி இருக்கு ना உங்களுக்கு அவ்வளவு தைரியம் வந்துச்சா பாவம் கஷ்டப்படுறீங்களேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இறக்கப்பட்டா ஏன் கைய புடிச்ச பல்ஸ் பாக்குறீங்களா சொல்லுங்க யார் அந்த ராஜலட்சுமி முதல்ல மகளிர் சுய உதவி குழு தலைவின்னு சொன்னா அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அவ ஒரு வக்கீல்னு அவ எவளா இருந்தா என்ன அவகிட்ட சொல்லிட்டா நாங்க பயந்துருவோமா பாவம் அந்த சின்ன பொண்ணு ராஜலட்சுமிக்கு என்ன பத்தி தெரியாது அவளுக்கு தான் என்ன பத்தி தெரியாதுனா உங்களுக்கு என்ன பத்தி தெரியாதா தெரிஞ்சு தான் வக்கீல் ராஜலட்சுமி கிட்ட எம்எல்ஏ கேஸ் கொடுத்தீங்களா ஆமா கொடுத்தோம் நீ சொன்ன மாதிரி ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தா நாங்க ஏன் உம்மேல கேஸ் கொடுக்க போறோம் கேஸ் கொடுத்தா அவ உங்களுக்கு பணத்தை வாங்கி கொடுத்துருவாளா அவ என்ன அவ்வளவு பெரிய ஆளா அவங்க பெரியவங்களா நீ பெரிய ஆளாங்கிறது முக்கியம் இல்ல இவ புருஷன் உயிரும் என் பொண்ணோட கல்யாணமும் தான் முக்கியம் உடலுறுப்பை வித்தாவது மானத்தோட வாழ் நினைக்கிறோம் ஏன் எங்களை இந்த பாடுபடுத்துறீங்க நாங்க போலீஸ் கிட்டயும் போல வக்கீல்கிட்டயும் போல நாங்க சொன்னபடி எங்க கிட்னியை கொடுத்துட்டோம் நீங்க சொன்னபடி 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துருங்க ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு நானா தெருவுலயா போறது இந்த பாருங்க வேணும்னா ஆளிக்கிறது யாரா தரேன் ஒழுங்கா வாங்கிட்டு கேஸ வாபஸ் வாங்கிக்கோங்க இல்ல நீங்களும் வக்கீலுமா இல்ல நானும் என் கேங்குமா பாத்துறோம் ஒரு நாள் டைம் தரேன் யோசிச்சு நல்ல முடிவுக்கு வாங்க நான் வரேன் கவலைப்படாதீங்க சரிமா நான் நினைச்சபடியே திவாகர் பேசிட்டான் இனி அவனை எப்படி டீல் பண்ணனும்னு நான் பாத்துக்கறேன் சரிங்கமா இனி அவன் வந்து உங்ககிட்ட பேசினானே ஒன்னால எங்க உயிருக்கு ஆபத்து போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணிடுவானே மிரட்டி வைங்க சரிங்கமா அடுத்து நீங்க என்ன பண்ணனும்னு நான் நாளைக்கு வந்து சொல்றேன் வரட்டுமா சரிமா
பக்திஸ்பா என்னைக்கு வீட்டுக்குள்ள வந்தானோ அன்னையில இருந்து விவகாரம் பண்ணாத நாளே இல்ல. யாராவது ஒருத்தர் வந்து எங்க வீட்டு அதை பண்ணிட்டா, எங்க வீட்டுல இதை பண்ணிட்டான்னு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நாமளும் திண்டு அழுதுகிட்டே இருக்கோம். நேத்து கூட பக்கத்து வீட்டு மாடியில போட்டிருந்த ஒரு ஜாடி ஊர்காய ஒரே மூச்சுல தின்னுட்டு வீட்டுக்குள்ள வந்து கார ஒண்ணு இங்கே அங்கேயே உருண்டு பிறண்டு அழுகுறாரு. அவங்க என்னடனா உங்க வீட்டுல இருக்கிறது பையனா இல்ல பிசாசான்னு ஏன் கிட்ட சண்டைக்கு வராங்க? அவங்க ரெண்டு பேரும் சமாளிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. ச்சே, இல்ல இது சரிப்பட்டு வராது. சீக்கிரமா அந்த பையில பேக் பண்ணி பூதலோகத்துக்கு அனுப்பிச்சிடணும். அப்பதான் நம்ம எல்லாரும் நிம்மதியா வேலையை பார்க்க முடியும். என்னங்க என்னங்க உங்களை தானே மேல என்ன பண்றீங்க? நாங்க புலம்புறமே காதல கேக்கலையா? சீக்கிரமா வாங்க, நல்ல முடிவா சொல்லுங்க. வாங்கினங்க கிழவன் சொன்னாலும் ஒத்துக்குவியா? மூசா வரட்டும், அந்த பக்ஷிஷ் பிரச்சனைக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம். இந்த ஆளுக்கு என்ன சொன்னாலும் புரியவே புரியாது. அப்படி ஒரு ஜென்மம். வயசான அனுபவப்பட்ட பூதகுல சக்கரவர்த்தி உன்னை பலி கொடுத்தா நரக தேவதை ரொம்ப சந்தோஷம். அந்த பயல இவன் கூப்பிட போனா என்னாச்சோ ஏதாச்சோ ஒண்ணு தெரியலையே. என் மகன் என்ன சிக்கல்ல மாட்டிக்கிட்டானோ நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. கொந்திருக்க பாரு. அப்படியே இரு. என்னங்க நான் கத்துறது காதுல கேக்கலையா? ஒழுங்கா மரியாதையா வர போறீங்களா இல்லையாப்பா? ஒரு பத்து நிமிஷம் நிம்மதியா விட மாட்டீங்களா? என்ன மூசா வெளியே போயிட்டா? நம்ம மகன் பக்திசை கூட்டிட்டு காலம் வர போனவே இன்னும் வரல. என்ன ஏதுன்னு பாருங்களேன். ஆமா மாமா, நானும் சொல்லணும்னு நினைச்சேன். இதெல்லாம் நீங்க சொல்லாமல என்ன செய்ய வேண்டிய விஷயம் சொல்லி சும்மா இருப்பா? இத பாக்குறேன். என்னங்க என்ன அந்த சண்டான அசின் பதுதா இருக்கானே, அவகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். அசின் நம்ம மதிப்புக்குரிய எதிரி. அவர் அவையெல்லாம் பேசக்கூடாது. என்ன மாமா எதிரிக்கு சப்போர்ட் பண்றீங்க? பகைவன கருள் வாய் நின்னஞ்சேங்கிற தத்துவப்படிதான். தத்துவமெல்லாம் போதும், போய் வேலையை பாருங்க. போங்க பாக்குறேன். நீங்க ரெண்டு பேரும் கவனமா இருங்க. கவனமா ஒரு பிரயோஜனம் இல்ல. உன்னோட டெத் கன்ஃபார்ம்டு. அது வரைக்கும் சந்தோஷமா இருந்து போய் சேர்ற வழிய பாடுற. அட பாவி, ஏதோ ட்ரெயின் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆன மாதிரி அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க. இது உயிரா? உயிர். அதுவும் இந்த பாலோட உயிர் போனா இந்த உலகத்துக்கு எவ்வளவு பெரிய இழப்பு தெரியுமா? ஒரு மண்ணாங்கட்டி இல்ல. உன் உயிர் போனா பாதி பேர் சந்தோஷப்படுவாங்க, மீதி பேர் நிம்மதியா இருப்பாங்க. நம்மள பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிருக்குமோ, இவ்வளவு தெளிவா பேசுறான். இத பாரு, நீ என்ன யோசிச்சாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல. மனிதாபிமான அடிப்படையில சொல்ற. உனக்கு கடைசி ஆசை ஏதாவது இருந்தா சொல்லு, எஜமா வரத்துக்குள்ள நிறைவேற்றி வைக்கிறேன். அனுபவிச்சுட்டு சந்தோஷமா போய் சேர்ற வழிய பாரு. ஆஹா, அவனாவே வாய் கொடுக்கறான். இல்ல நம்ம தப்பிக்கு ஏதாவது மேட்டர் கிடைக்கும் பொழுதுக்கே என்ன பண்ணலாம்? கடைசி ஆசை என்னன்னு கேட்டா ரொம்ப தீவிரமா யோசிக்கிறான். நம்மளால செய்ய முடியாத ஏதாவது கேட்டுருவானோ.
நம்ம இவங்க கிட்ட கடைசி ஆசை கேட்டதே தப்பா போயிடுச்சு. நம்மால முடியாது ஏதாவது கேட்டானா முடியாது போடானு தலையில குட்டி உட்கார வச்சிர வேண்டியதா. நான் செத்த பிறகு சொர்க்கத்துக்கு போறேன்னு ஆசை பண்றேன் கொண்டு போய் விட முடியுமா? ஏய் இப்போ நீ எதுக்கு ஜெர்க் குடுக்குற? உன்னால கொண்டு போய் விட முடியாதுன்னு எனக்கு தெரியும். தெரியுதுல? அப்ப எதுக்கு நான் கேக்குறேன்? ஆனா உன் பிரார்த்தனையால என்ன சொர்க்கத்துக்கு கொண்டு போய் விட முடியும்? என்னடா சொல்ற? சிம்பிள். நான் என் கண்ணை மூடிக்கிட்டு என் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு போற கதிக்கு புண்ணியம் வேணும்னு வேண்டிக்கிறேன். அதே விஷயத்தை நீயும் மனசு நினைச்சிட்டு எனக்காக ஒரு 2 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணியா அது போதும் எனக்கு. யோ என்னையா யோசிக்கிற? சின்ன பையன் கூட பார்க்காம என்னை கொல்ல போறீங்க? சாக போற எனக்காக இந்த சின்ன விஷயத்து கூட பண்ண கூடாதா? யோ யோசிக்காதயா? இந்த பால்வடித முகத்தை பார்த்தா உனக்கு பாவமா தெரியல? செய்யறேன்னு சொல்லியா சொல்லியா? இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு பக்தியுள்ள பையனுக்காக நாம 2 நிமிஷம் பிரார்த்தனை பண்றதுல தப்பே இல்ல. சரி ஓனா போது. உனக்காக எனக்கு பழக்கமே இல்லாத ஒரு விஷயத்தை செய்ற சந்தோஷமா செத்துப்போ. தேங்க்ஸ் மண்டோரா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் பிரார்த்தனை முடிஞ்சு கண்ணு திறக்கிற வரைக்கும் நீயும் கண்ணு திறக்க கூடாது. ஓகே? திறக்கவே மாட்டேன். ஓகே ஸ்டார்ட். கொக்கா மக்கா, என்னையா பலி கொடுக்க போற? உன் எஜமா வந்து உனக்கு வெப்பாண்டி ஆப்பு, அத வாங்கி வச்சுக்க. பாலு எஸ்கேப். அந்த சின்ன பையன் செத்து சொர்க்கத்துக்கு போகணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். அவன் கண்ணை திறக்கிற வரைக்கும் நானும் திறக்க மாட்டேன். அப்ப திருப்பி வச்சுட்டாயா? முட்டாள், இவனை கவனமா பாத்துக்கோன்னு சொன்னா நீ கண்ணை மூடி நின்னு இருக்க, இவன் கிளம்பி போயிட்டே இருக்கான். என்னதான் நடக்குது இங்க? இவன் பாட்டுக்கு போயிட்டானா இன்னொரு தரச்சு புள்ளியா எங்க போய் தாடுறது? பூதத்தை புடிச்சிட்டு வரதுக்குள்ள என் உயிர் போய் உயிர் வந்தது. நீ என்னடா இங்க கூத்தடிச்சிட்டு இருக்கியா? பூஜை முடியட்டும், உன்னை தொலைச்சு கட்டிடுறேன். ஐயோ தாத்தா, இவ உங்களையும் குடிட்டு வந்துட்டானா? டேய் பாலு, நீ இங்கே இருக்கற தாத்தா, ஏதோ நம்ம ரெண்டு பேரும் ஃபாரின்ல மீட் பண்ற மாதிரி கேட்டுட்டீங்க. இந்த அசி நம்ம ரெண்டு பேரும் கழுத்தை வெட்டி பலி கொடுக்க போறோம் தாத்தா. என்ன பலி கொடுக்க போறோம்? பின்ன என்னங்கடா, உங்களுக்கு விருந்தா கொடுப்பாங்க? ஏ முட்டாளசின், நான் அசந்திரகுமா கடத்திட்டு வந்ததுனால நீ ஜெயிச்சுட்டு நினைக்காத. உன்னோட அழிவு ஆரம்பம் ஆயிடுச்சு. ஆஹா, மூசா வந்து உன்னை துவம்சம் பண்ண போற ஜாக்கிரத. ஏன் தாத்தா, அப்ப மூசாக்கு மேட்டரே தெரியாதா? இவன் என்ன கடத்தும் போது அவன் வீட்டுல இல்லடா. சும்மா கோர்ட்ல சாட்சி சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. உங்ககிட்ட தான் உங்களோட ஓன் சட்டி இருக்கு. அதுல ஒரு ரே விட்டு இந்த கோமலி காலி பண்ண வேண்டியதானே? முடியாதுடா. ஏன் கட்டி போட்டுருக்காடா? சும்மா விளையாடாதீங்க தாத்தா, கயிறியே காணோம். ஏய் முட்டாள், மந்திர கட்டுல கயிறெல்லாம் கண்ணுக்கு தெரியாதுடா. முதல்ல இந்த குண்டனை பலிபீடத்துல படுக்க வச்சுட்டு பட்டாக்கத்திய கையில எடுத்துட்டு நில்லு, நான் பூஜையை ஆரம்பிக்கிறேன்.
புள்ளன்னு சொன்னா கோமாவுக்கு ரெண்டாவது புள்ளன்னு சொல்ல வேண்டியதானே? தவளை வாயாலே மாட்டிச்சே. டேய் பொடியா, அழுகிறத நிறுத்து, இல்ல முதல்ல உன் நாக்க அறுத்துடுவேன். பண்டோரா, ha ha ha.